பிடித்து அடைத்து சிமிழுக்குள்ளே வைத்து வடக்கு கோட்ட வாசலிலே வடக்கு முகமாக இருக்க மௌனமாக இருக்கிறாள் மாயசக்தி. ஆண்டவன் பகவான் படியளந்து வந்து ஆதிபராசக்தி முன்னாலே நிற்கின்றார். ஆமோ அம்மையா, தினமும் படிவிடை பணிவிடை செய்கின்ற பார்வதி இன்னைக்கு எப்படி இருக்கிறா அம்மா? மௌனமாக இருக்கின்ற போது மறையோன் பகவான் பார்வதி ஒரு நாளும் இல்லாத திருநாளாக இப்படி இருப்பது என்ன காரணம்? இதனால இப்படி மௌனமாக இருக்கிற மாயசக்தி உடனே பார்த்தாள் ஆதிபராசக்தி. ஆமையா, ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானே, என்ன என்ன பார்வதி, படைத்த உயிர்களுக்கெல்லாம் நீங்க தினமும் படி அளக்க அளக்க இருந்த இடத்துல சொல்றீங்களே. ஆமோ ஆமம்மா, இன்றைய தினத்திலே சரி என்னுடைய இடத்திலே இரண்டு சிற்றரும்பு சிறு உயிர் பசியும் பட்டினியுமாக இருக்கின்றது. ஆமோ அமையா, அதற்கு நீங்க படி அளக்காமல் இருக்கின்றீர்கள். அதான் என்னுடைய கேள்வி கேள்வி சுவாமி. அதான் நான் மௌனமாக இருக்கின்றேன் ஆமையா என்று ஆதிபராசக்தி சொல்ல, ஆமா உடனே ஆண்டவன் சிவபெருமான் பார்வதி இடத்திலே வந்து, ஆமா அமையா, எங்கே அந்த சிமிழை எடுத்து பார் பார்வதி என்று சொல்ல, இந்த வார்த்தையை சொன்ன போது சிமிழை திறந்து பார்க்கின்றாள் சிவகாமி சுந்தரியானவள். சிமிழுக்குள்ளே திணையரிசியை கவிக்கொண்டு அந்த சிற்றரும்பு சிறு உயிரானது சூழவட்டம் போடுகின்றது. சுற்றி சுற்றி வருகிறது, சூழவட்டம் போடுகிறது. உடனே ஆண்டவன் சிவபெருமான் எப்படி சொல்கின்றார் பாருங்க, அம்மா வாடி அம்மா வாடி அம்மா பார்வதிய பார்வதிய வார்த்தை ஒன்று வார்த்தை ஒன்று சொல்ல, வாடி அம்மா பார்வதிய பார்வதிய சிமிழுக்குள்ள இருந்துட்டாலும் இங்க சிவனறியா மாயம் இல்ல, அறைக்குள்ள அறைக்குள்ள இருந்துட்டாலும் இருந்துட்டாலும் இந்த அரணறியா அரணறியா மாயம் இல்ல, அறைக்குள்ள அறைக்குள்ள இருந்துட்டாலும் அரணறியா அரணறியா மாயம். இப்படி ஆண்டவன் சிவபெருமான் சிவசக்தி இடத்திலே வந்து, ஆமையா அறைக்குள்ளே இருந்தாலும் அறநறியாத மாயமில்ல சக்தி, செப்புக்குள்ளே இருந்தாலும் சிவனறியா மாயமில்லை அம்மா, அப்படி என்று சொல்கின்ற போது உமையவள் சக்தி மன்னிப்பு கேட்கின்றார். ஆமோ அமையா, மறுநாளைய தினத்திலே மறையோன் பகவான் படியளக்க புறப்படுகின்றார். ஆமா மாயசக்தியானவள் சொல்கின்றார். மாயசக்தி என்ன பேசுறாம்மா? மாயசக்தி எப்படி சொல்கின்றா பாருங்க, சக்தி எப்படின்னு சொன்னாலே ஒரு தனி பாசம் இருக்கும். உண்மை உண்மைதானே? யாரே மாதிரி சித்தி சித்தி மாதிரியும் பாசம் இருக்கும். அதுபோல என் சக்தியானவள் அதான் ரத்த பாசம். ஆண்டவன் சிவபெருமான் படியளப்பை நாம பரிசோதனை செய்தது தப்பு. ஆமையா மறுநாளைய தினத்திலே மறையோன் பகவான் படியளக்க புறப்படுகின்ற போது, ஆமோ அம்மண்ணா ஆதிபராசக்தி ஆண்டவன் முன்னாலே வந்து, ஆமா அம்மையா ஆண்டவன் இடத்திலே ஆதிபராசக்தி ஆனவள் எப்படி கேட்கின்றா பாருங்க, எப்படி எப்படி கேட்கிற, எனக்கு கொஞ்சி நல்ல விளையாட குழந்தை ஒண்ணு வேணும் சாமி, நல்ல விளையாட குழந்தை ஒண்ணு வேணும், எனக்கு மடியில் வைத்து விளையாட மதலை ஒண்ணு வேணும் சாமி, வைத்து விளையாட மதலை ஒண்ணு வேணும், எனக்கு கையில் வைத்து விளையாட ஒரு கண்மணியும் வேணும் சாமி, கையில் வைத்து அம்மா விளையாட ஆதிபராசக்தி ஆண்டவன் முன்னாலே வந்து, ஆமாமையா ஈஸ்வரனாகப்பட்ட இறையோனே, படி இழக்கக்கூடிய சாட்சாதி சிவபெருமானே பரம்பொருளே, எனக்கு கையில் வைத்து விளையாட ஒரு கை குழந்தையானது வேண்டும், ஆமாம்மா மடியோடு வைத்து விளையாட ஒரு மதலை செல்லுமானது வேண்டும், வேண்டும் கண்டிப்பாக வேண்டும் வேண்டும். சக்தி கேட்க சதாசிவ மூர்த்தி சொல்கின்றார், என் சாட்சாதி சிவபெருமா என்னையா சொல்லுகிறார், அம்பிகையே ஆதிபராசக்தி ஆண்டவனே பகவானே ஆயிரத்தெட்டு சுரூபத்தோடு அகிலமெல்லாம் உதித்தவளே சக்தி, ஆமோ அமையா உனக்கு தெரியாத இந்த உலகத்திலே காரியங்கள் உண்டா? அப்படின்னா என்ன சொல்லுவாருங்க சுவாமி? நமக்குத்தான் இரண்டு குழந்தைகள் இருக்கின்றார்களே, இரண்டு குழந்தை நான் யார் யாரெல்லாம் சுவாமி? வல்லப விநாயகன் இருக்கின்றான், சரி அடுத்து இளைய பிள்ளை திருச்செந்தூர் கந்த வடிவேல் முருகன் இருக்கின்றான், ஒரு பையன் இருக்கான், அழகா ஒரு பையன் இருக்கான் சுவாமி. என்ன இரண்டு குழந்தை இருந்தாலும் எனக்கு பக்கத்துல இருந்து கொஞ்சம் விளையாட பிள்ளை இல்லை சுவாமி. அப்படியா? மூத்த மகனும் ஆலாமரம் அரச மரம் சரி, கிணத்தாங்கர அடிவம்பு சரி, உச்சந்தி பாதிரி போய் அமர்ந்து கொண்டா அந்த மூத்த மகன் நாயக பெருமாள்
தாயை போல குணமுள்ள பொண்ணு வேணும்னு சொல்லி அங்க போய் குத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. மூத்த பிள்ளைதான் அப்படி போய் அமர்ந்துகிட்டான். இளைய மகன் முருகநாதி என் பக்கத்துல இருப்பான்னு நினைச்சேன் சுவாமி. அந்த இளைய வடிவேல் முருகப்பெருமான் கந்த கடவுள் சொந்த கடவுள். சரி, குந்திருக்கும் இடமெல்லாம் குமரன் போய் அமர்ந்து கொண்டான் சுவாமி. சரி, இரண்டு குழந்தை இருந்தாலும் என் பக்கத்துல கொஞ்சம் விளையாட ஒரு பிள்ளை இல்லை, அதனால மூணாவது குழந்தை வேணும் சுவாமி. அப்படி என்று சொல்கின்ற போது ஆண்டவன் சூப்பர்மேன் இடத்திலே ஆதிபரா சக்தி இடத்திலே சூப்பர்மேன் சொல்கின்ற. ஆமோ அம்மா, ஆண்டவனாகப்பட்ட சூப்பர்மேன் எப்படி சொல்கின்றார் பாருங்க. அம்மா பார்வதி உனக்கு எப்படி குழந்தை வேணும் என்று கேளு என்று சொல்ல, உடனே உமையவள் சக்தி எப்படி கேட்கின்றா பாருங்க. எனக்கு மன்னனில்லா மடி குழந்தை, ஐயா மாடி குழந்தை மறையோனே கொடுக்க வேணும். புருஷன் இல்ல புத்தி இரண்டா, புகழ் பெரிய பகவானை கொடுக்கவே என்பதாக சக்தியவை சக்தியவைசனிடம் கேட்ட போது பார்த்திட்டாரே சிவபெருமா. மாடியம்மா பார்வதி புருஷன் இல்ல புத்தி இரண்டா, புத்தி இரண்டா புத்தி இரண்டா பூலோகத்தில் கொடுத்ததுண்டா, கொடுத்ததில்லை பூலோகத்தில் கொடுக்கவில்லை. இப்படியாக அதிபர சக்தியானவளிடத்திலே வந்து ஆண்டவனாகப்பட்ட பரம்பொருள் அம்மை உமையவளே சக்தி உமா மகேஸ்வரி மகேஸ்வரி, உலகமெல்லாம் இருக்கக்கூடிய உடையவர் பகவானிடத்திலே ஆமாம்மா, நீ கணவனில்லாத கை குழந்தை எண்ணி எட்டு நாளைக்குள்ளே கேட்கின்றாயே. மன்னவர்களாம் அடி குழந்தை கேட்கிறையே மாய சக்தி, கணவனில்லாத கை குழந்தை இந்த கலியுகத்திலே கொடுத்ததுண்டா? நீ அறிய யாருக்கும் கொடுத்தது இருக்கா பார்வதி? அப்படி நான் கணவன் இல்லாத கை குழந்தை தந்தேன் என்று சொன்ன, அந்த குழந்தையானவர் எங்கே போவான் தெரியுமா? எப்படி எப்படி சுவாமி? அவை மையானும் போயிடுவான் மாண்ட பெணங்களையும் தின்னிடுவான் போயிடுவான். அவன் சுடுகாடு போயிடுவான், சுட்ட பெணம் சொல்லிடுவான். கைலாசம் கைலாசம் விட்டல்லவோ விட்டல்லவோ அவன் பூலோகம் பூலோகம் போயிடுவான். கைலாசம் கைலாசம் பூலோகம் பூலோகம் போயிடுவான். இப்படியாக உடையவனாகப்பட்ட பரம்பொருள் மன்னனில்லாத மடி குழந்தை மையான கரைக்கு சென்று மாண்ட பணங்களை தின்னுடுவானே, கண்டிப்பாக அறிந்திடுவானே. சுடுகாடு போயிடுவான், சுட்ட பணங்களை தின்னிடுவான். அப்படி என்று சொல்லி சுந்தரி இடத்திலே சொல்கின்ற போது அப்பா சுக்கநாதர் சொல்கின்ற போது பார்த்தாள் சிவகாமி சுந்தரி. சிவகாமி சுந்தரி என்னையா நினைக்கிறார்? ஆண்டவனாகப்பட்ட பரம்பொருளே அரணாரே சிவனாரே, மையானம் போனாலும் பரவாயில்லை, ஆண்டவனத்தை அறிந்தினாலும் பரவாயில்லை, சுடுகாடு போனால் பரவாயில்லை, பிணத்தை அருந்தினாலும் பரவாயில்லை என்பதாக ஈசன் இடத்திலே ஈஸ்வரி சொல்ல, உடனே ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார். என்ன என்ன அண்ணா? மன்னன் இல்லாத மடி குழந்தை உனக்கு வேண்டும் என்று சொன்னான். கண்டிப்பாக வேண்டுமே. ஆனா வெள்ளிக்கிழமையிலே விடியக்கால வேளையிலே எழுந்து அதிகால நேரத்திலே எழுந்து தெப்ப குளத்திலே தீர்த்தமாடி ஈர துகிலோடு ஆயிரங்கால் மண்டபத்திலே வந்து 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 32 தூணிலே தூண்டாத மணிவிளக்கு சுடர் வெட்டி எரிந்து கொண்டிருக்கும் அந்த அதிசய மணவிளக்கு
பக்கத்திலே வந்து ஆமம்மா ஆதிபராசக்தி வலதுபுறமாக முந்தி நேரம் சுற்றி வந்து அழகாக முக்கண்ணனை மனதிலே நினைத்து முட்டாங்கால் மண்டி போட்டு முந்தித்தவம் செய்தாயானா ஆமம்மா கண்டிப்பாக மகமறையோன் சிவபெருமான் உனக்கு மண்ணில் மடி குழந்தை கொடுப்பேன் கணவனில்லா கை குழந்தை கண்டிப்பாக கொடுப்பேன் கொடுப்பேன் அம்மா அப்படி என்று சக்தி இடத்திலே சதாசிவ மூர்த்தி பரம்பொருள் பகவான் சொல்ல ஆமையா உடனே அம்மையாகப்பட்ட பார்வதியானவள் மன்னன் இல்லாத மடி குழந்தை வேண்டுமன்றி நல்ல கிழமையில வெள்ளி நல்ல கிழமையில கால வேளையில கோழி கூபு முன்னா தேவி பார்வதியா வெள்ளி கைலாசத்தில் வெப்ப கூல தீர்த்தமாடி நீர நல்ல துகிலோடு நீர நல்ல துகிலோடு அடிவார பார்வதியா நல்ல துகிலோடு கைலாசத்தில் அம்மையான பார்வதியா ஆகிரங்கால் மண்டபத்தில் ஒவ்வொரு துண்களுக்கும் நான்கு விளக்கு எரியுதையா வெள்ளி விளக்கு ஆகிரம்மா வெங்கல விளக்கு ஆகிரம்மா மாவிளக்கு ஆகிரம் சரவிளக்கு ஆகிரம் எப்படியா எரிந்திடுமா ஏற்ற வெள்ளி கைலாசத்தில் அந்த நல்ல விளக்கறியில ஆதிபர சக்தி அவள் ஒவ்வொரு துங்களாக உமையவளும் எண்ணி வாரா முப்பத்திரண்டாம் தூணருகே முக்கண்ணனின் தேவி அவள் முகில் வண்ணன் தங்கை அவள் முந்தானைய எந்தியல்லோ முந்தி தவம் செய்வதற்கு மூன்று நேரம் சுத்தி வந்து முப்பத்திரண்டாம் தூணருகே முட்டங்காலு மண்டி போட்டு முந்தானைய எந்தியல்லோ தன்னை காண முடியல்லோ கண்ணந்தங்கை பார்வதியா கண்டவசை செய்யும் போது ஆண்டவன் சிவபெருமா சக்திக்குத்தான் தெரியாமலே அசையாத மணி விளக்கை அசையாத மணி விளக்கை அசைத்து விட்டான் சிவபெருமா இப்படியாக அம்மையாகப்பட்ட பார்வதியானவள் ஆயிரங்கால் மண்டபத்தில் வெள்ளிக்கிழமையிலே ஈர துகிலோடு வந்து முப்பத்தி இரண்டாம் தூணருகே முந்தானையை ஏந்தி முந்தித்தவம் செய்கின்ற போது முக்கண்ணன் சிவபெருமான் இந்த பார்வதிக்கு தெரியாமல் பின்னாலே வந்து அப்பா அந்த அசையாத மணிவிளக்கை அசைத்து விட்டார் சிவபெருமான் தூண்டாத மணிவிளக்கை தூண்டி விட்டார் சிவபெருமான் பெருவரலால் அப்படி தூண்டி விடுகின்ற போது அந்த முந்தானையில மூன்று சுடரானது எப்படி விழுகின்றது பாருங்க பகவான் அந்த அசைத்து விடுகின்ற வேளையிலே முத்துப்போல் மூன்று சுடரானது மொழுமொழுன்றது விழுகின்றது ஆமா பார்வதி முந்தானில் வந்து விழுகிறது உடனே அம்மையாகப்பட்ட பார்வதியானவள் கூட்டி பிடித்து குழந்தைவரம் கிடைத்தது என்று சொல்லி அங்க வடக்கு கோட்டை வாசலில் வந்து பார்க்கின்ற போது அங்க பிள்ளையாக தெரியலைய குழந்தையாக தெரியலையே குழவிக்கல்லா உருளுதையா இந்த மதளையாக மதளையாக தெரியலையே தெரியலையே மரக்கட்ட போல் மரக்கட்ட போல் அந்த கையும் இல்ல காலும் இல்ல அங்க கண்ணும் இல்ல மூக்கும் இல்ல அங்க வாயும் இல்ல அங்க வயிறும் இல்ல இப்படி குழவி போல குழவி போல உழுதையா உருளுதையா பார்வதியாள் பார்வதியாள் மடியது குழவி போல குழவி போல உருளுதையா ஆமா ஆமா பார்வதியாள் மடியது இப்படியாக அமையாகப்பட்ட பார்வதியானவள் வடக்கு கோட்டை வாசலில் வந்து மடி திறந்து பார்க்கின்ற அப்பா அங்க பிள்ளையாக தெரியவில்லை பேய் முண்டமாக உருளுகின்றது குழந்தையாக தெரியவில்லை குழவி கல்லாக அங்கு இங்கு உருளுது பிள்ளையாக தெரியவில்லை மரக்கட்டை போல உருளுகிறது உடனே மாய சக்தியானவள் பார்த்தா பிள்ளைவரம் கேட்டதற்கு இப்படி பிண முண்டத்தை கொடுத்து விட்டாரே மதளவரம் கேட்டதற்கு இப்படி மரக்கட்டையை கொடுத்து விட்டாரே ஐயா மறையோன் சிவ வருமா என்பதாக மனதில நினைத்து அரிகரனுடைய ஆமா அருமை தங்கையாகப்பட்ட
பார்வதி ஆனவள் ஆங்கார கோபத்தோடு ஆண்டவன் சிவபெருமான் முன்னாலே வந்து என் தாயாகப்பட்ட பார்வதி பகவானிடத்தில் எப்படி சொல்கின்றார் பாருங்க. என்ன என்னையா சொல்கிற? நான் பிள்ளவர் கேட்டதற்கு ஜாய் முண்டத்தை கொடுக்கலாமா? மதளவரம் கேட்டதற்கு இப்படி மரக்கட்டைய கொடுக்கலாமா? பழந்த வரம் கேட்டதற்கு இப்படி புலவிக்குள்ள கொடுக்கலாமோ? பார்வதியால் கேட்டபோது பகவானும் எது சொல்வார்? ஆண்டவன் பகவான் எது சொல்வார்? சக்தி வந்து ஆண்டவனிடத்திலே சக்தி சொல்கின்ற இந்த உமா மகேஸ்வரி என்ன என்னையா சொல்கிறார்? ஐயா ஈஸ்வரனாகப்பட்ட இறையோனே, என்ன பார்வதி, நான் உங்களிடத்துல என்னையா கேட்டேன்? நீ என்ன கேட்ட? நான் என்ன கொடுத்தேன்? நான் பிள்ளவரம் கேட்டதற்கு இப்படி பேய் முண்டத்தை கொடுத்துட்டீங்களே, வேற என்ன சொல்ல வர? குழந்தவரம் கேட்டதற்கு இப்படி குழவுக்கல் மாதிரி இருக்கு இந்த குழந்தைய கொடுத்துட்டீங்களே. பார்வதி, என்ன வாயில வந்தபடி பேசக்கூடாதம்மா. என்ன பகவானே, என்ன கேட்ட? கணவன் இல்ல கை குழந்தை வேணும்னு கேட்ட. ஆமா, எட்டு நாளைக்குள்ள எனக்கு ஆண் பிள்ளை வேணும்னு கேட்ட. சரி, நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? எப்படி கொடுத்தீங்க? கணவன் இல்லா கை குழந்தை உலகத்துல யாருக்கு நான் கொடுத்திருக்கேனா? புருஷன் இல்லா புத்திரன் நான் பூலகத்துல யாரும் கொடுத்திருக்கேன்னு சொன்னேன் கேட்டியா பார்வதி? அவசரத்தோடு நீ மடியை கூட்டி பிடித்ததுனால, அவசரமா மடியை நீ கூட்டி பிடித்தனால இந்த குழந்தை வந்து அறவரையா பிறந்திருக்கு. ஏன் மேல தவறு கிடையாது. அதனால நீ ராஜாவுக்கு வாக்கப்பட்டாலும் சரி, ஆமாம்மா, ராசாத்தியா இருந்தாலும் சரி, அதனால பரவாயில்ல, நம்ம ராசாவா இருந்தாலும் பரவாயில்ல. அதனால அம்மா, ஆமாம்மா, நீதி என்பது எல்லாத்திற்கும் ஒண்ணுதான். ஆமா ஆமா, அந்தந்த நேரத்துக்கு நீ வழக்க மாத்தி பேச கூடாது. கூடவே கூடாது. நோட்டீஸ் நாட் ஐ டோன்ட் வெரி. அப்படி என்ற ஆதிபராய சக்தி இடத்திலே ஆண்டவன் சிவபெருமான் சொல்கின்ற, நீ அவசரத்தோடு கூட்டி பிடித்ததுனால குழந்தை இப்படி இருக்கின்றது. அதனால உமையபடைய சக்தி இந்த குழந்தையை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கின்ற. சுவாமி, என்ன இந்த குழந்தையே நல்ல குழந்தையா எனக்கு மாத்திட்டாங்க சுவாமி. பாருங்க, பிள்ளைக்கு வாய் இருக்கா, வயிறு இருக்கா, மூக்கு இருக்கா, முழி இருக்கா சுவாமி? அப்படி என்று சொல்கின்ற போது நல்ல பிள்ளையா மாத்திட்டாங்க சுவாமி. உடனே ஆண்டவன் சிவபெருமான் யாரை அழைக்கின்றார் பாருங்க? யாரண்ணா? அந்த பிரம்மதேவனை எப்படி அழைக்கின்றார் பாருங்க? எப்படி எப்படி அம்மா? பிரம்மதேவனையும் வரவழைத்து 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 பகவானும் அது சொல்வார். ஆமையா ஐயா வாரும் ஐயா பிரம்ம தேவா, வார்த்தை ஒன்றை சொல்ல கேளுவோம். இந்த நல்ல குழந்தைக்குத்தான் உறுப்புகளை படைக்க வேணும் என்பதாக சிவபெருமான் பிரம்மனிடம் சொன்ன போதே சொன்ன. அப்போ பார்த்துட்டாரே பிரம்ம தேவன், பகவானின் வாக்குப்படி அந்த முண்டமாக இருந்த பிள்ளையை அந்த ஆண் குழந்தையாகவே தான் அந்த அருமையோடு படைத்துட்டான். அப்படி குழந்தையை தான் படைத்தல்லவோ அந்த படைத்தல்லவோ பகவானின் கையில் கொடுத்தார். இப்படியாக ஆண்டவன் சிவபெருமான் வார்த்தை இப்படியாக பிரம்மதேவன் முண்டமாக பிறந்த குழந்தைக்கு உறுப்புகளை படைக்கின்றார். ஒன்பது உறுப்புகளை படைத்தார் அந்த பிரம்மதேவன். அழகாக ஆண் குழந்தையாக பிறவி செய்து ஆண்டவன் கையிலே கொடுக்கின்ற போது அப்ப ஆண்டவன் சிவபெருமான் என்ன செய்தார்? ஆதிபரா சக்தி வார்த்தை இப்படியாக ஆண்டவன் உயிரை குழந்தைக்கு கொடுத்து சிவபெருமான் பிள்ளைக்கு உயிர் கொடுத்தார். ஆதிபரா சக்தி கையிலே குழந்தையை கொடுக்கின்றார். ஆமையா, உடனே கோபாலன் தங்கை பார்வதி, ஆமா
ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானே அப்பா இந்த குழந்தைக்கு உங்களுடைய வாயினாலே பேர் நாமத்தை சூட்டுங்கோ அழகா ஒரு பேர் நாமத்தை சூட்டுங்கோ சாமி என்பதாக ஈஸ்வரியானவள் சொல்கின்ற போது உடனே ஆண்டவன் சிவபெருமானாதிபரா சக்தியுடைய வார்த்தை கேட்டு அந்த குழந்தைக்கு எப்படி பேர் கொடுக்கின்றார் பாருங்க இவன் முண்டமாக பிறந்ததாலே முண்டே சாமி ஒரு பெயர் முண்டமாக பிறந்ததாலே ஒரு பெயர் இவன் சொடர் ஒளிவில் பிறந்ததாலே பிறந்ததாலே சொடலை என்று ஒரு பெயர் சொடர் ஒளிவில் பிறந்ததாலே முண்டமாக உருண்டதாலே முண்ட சுவாமி ஒரு பெயர் மணிவிளக்கில் பிறந்ததாலே பிறந்ததாலே மாயாண்டி ஒரு பெயர் ஆண்டவன் சிவபெருமான் அதிபரா சக்தி இடத்திலே வந்து முண்டமாக உருண்டதனால இவனுக்கு முண்டசாமி ஒரு பேரு சுடர் ஒளிவிலை பிறந்ததனாலே சுடலை என்று மறு பேரு மணி விளக்கலை பிறந்ததால இவனுக்கு மாயாண்டி ஒரு பேர் என்று சுடலை முண்டன் என்று பெயர் கொடுத்து சொக்கநாதன் ஆண்டவன் சிவபெருமான் என் மணி விளக்கிலே பிறந்த மாயாண்டி சுடலை முண்டனை கையில் எடுத்து எடுத்து அம்மை உமை பார்வதி இடத்திலே மாயாண்டி சுடலை முண்டனை கொடுத்த போது ஆமோ அம்மையா உமையவளாம் பார்வதியானவள் சுடலை முண்டனை கையில் எடுத்து அவள் வாரிமல்ல கையில் எடுத்து கையில் எடுத்து கையில் எடுத்து அம்மா வலது கண்ணோ முத்தோமிட்டார் முத்தமிட்டார் மெல்ல கையில எடுத்து கையில எடுத்து இப்படியாக மணி விளக்கிலே பிறந்த மாயாண்டி சுடலை முண்டனை கையில் எடுத்து அம்மையாகப்பட்ட பார்வதியானவள் அப்பா ஏ சுடலை முண்டா என்று அம்மையான பார்வதியா சுடலை முண்டனை கையில் எடுத்து மாணிக்க பொன் கைலாசத்தில் தங்க நல்ல தொட்டிலில மாயாண்டி சுடலை எழுத்தான் சுடலை முண்டனை வைத்தல்லவோ தாலாட்டு பாடுதாள் அந்த தாலாட்டு பாடுதாள் எங்க தாயான பார்வதி ஆதிபொன்வள்ளி எனும் கைலாச பர்வதத்தில் மணி விளக்கிலே பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடல முண்டனை கையில் எடுத்து அம்மையாகப்பட்ட பார்வதி மாணிக்க பொன் தொட்டிலே வைத்து மங்கை உமை பார்வதியானவள் மாயாண்டி சுடலை முண்டனுக்கு தாலாட்டு பாடுகின்றார் தாலாட்டு பாடுகிறாள் என் தாயான பார்வதியா இப்படியாக தாலாட்டு பாடி தாயான பார்வதியானவள் மாயாண்டி சுடலையை மகிழ்ச்சியோடு தொட்டிலை அசைக்கின்ற போது அப்படி இருக்கின்ற பொழுது குழந்தை பிறந்து 17 நாள் ஆச்சு ஆமோ ஆமா மாயாண்டி சுடலை அசந்து தூங்குகின்றார் கண்ணசந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார் கடவுள் மகன் மாயாண்டி அப்பொழுது பார்வதியானவள் பார்த்த என்னையா அவள் குழந்தை வந்து பிறந்த போது கொண்ட கணவனை மறந்த கை குழந்தை கிடைத்த போது கணவனை மறந்து விட்டார் மாயாண்டி சுடலை முண்டன் பிறந்த நாளையிலே இருந்து முக்கண்ணன் பகவானை மறந்து விட்டார் அப்படி பாத பூஜைகள் செய்யாமல் மறந்த காரணத்தினாலே ஆமையா ஆமையா ஆகப்பட்ட உமையவள் பார்வதி ஆமா
ஆண்டவனார் பகவானுக்கு பகவான் பாத பூஜை செய்வதற்கு பத்தினியாள் பார்வதியாள் பார்வதி பார்வதி பகவான் முன்னால் ஓடிவாரா பகவான் முன்னால் ஓடிவாரா பகவான் முன்னால் வந்தல்லவோ வந்தல் பாத பூஜைகள் செய்யும் போது பாலகனாம் சுடலை முண்டே பாலகன் சுடலை முண்டே அவன் மனமதியில எண்ணூறான் அம்மையாகப்பட்ட பார்வதியானவள் பகவானுக்கு பாத பணிவிடைகள் செய்ய போகின்ற போது அப்படி இருக்கிற போது பாரவள்ளி கைலாச பர்வதத்திலே மாணிக்கப்பன் தொட்டிலே இருக்கும் ஆயாண்டி சுடலை நினைக்கின்றார் என்ன என்னையா நினைக்கிற சுடலை முண்டன் மனதில் எப்படி நினைக்கின்றார் பாருங்க என்ன என்ன பசியும் பட்டினியுமாக இருக்கின்றார் மாயாண்டி சுடலையானவர் ஆமோ அம்மையா அப்படி மாணிக்கப்பன் கைலாச பர்வதத்திலே ஆமா மாயாண்டி சுடலை முண்டன் பசியும் பட்டினியுமாக தூக்கம் இல்லாமல் தொட்டிலே இருக்கின்ற போது அப்படி இருக்கின்ற போது அந்த தில்லை வனத்திலே சுடுகாட்டிலே என்ன நடக்கின்றது பாருங்க என்ன என்னையா அங்கே தில்லை வனம் தன்னதில சுடுகாடு தன்னதில பத்து மாத சூலி பெண்ணா சண்டன கட்டையில சமமாக வியாகுரால பூவரசங்கட்டையில பணமிருந்து வியாகுதையா பணமிருந்து வியாகுதையா மண்டையில தீப்பிடித்து மடமடனு எரிந்திடும் கும்பிகில தீப்பிடித்து கும்பிகில தீப்பிடித்து கொண்டு விட்டு எரியும் ஒரு மையான கரையதியில மாண்டபன வியாகுதையா புதுகாடு தன்னதியில சுட்டபன வியாகுதையா பார்த்துட்டாளே வனப்பேச்சி சுடுகாட்டு பேச்சி அம்மா மனமதியில எண்ணூறாள் நம்ம மகன் சுடல முண்டே மாணிக்க கைலாசத்தில் பசியும் நல்ல பட்டினியுமா பாலகன் அங்க இருக்கிறான் அங்க நல்ல காரணத்தான் சுடல முண்டனை அழைக்க வேணும் சுடல முண்டனை அழைக்க வேணும் பணமதையும் துங்கச்சோ இப்படியாக மையான கரையிலே மாண்டப்பணம் பத்து மாத சூலி பெண்ணானவள் வந்து கொண்டிருக்கின்றாள் அல்லவா ஆமா ஐயா சந்தன கட்டையிலே சபமானது வந்து கொண்டிருக்கின்றது அல்லவா கட்டையிலே பிணமானது வந்து கொண்டிருக்கிறதல்லவா மண்டையிலே தீப்பிடித்து மடமடன் எரிந்து கொண்டிருக்கின்றது கும்பியிலே தீமிடித்து கொழுந்து விட்டு எரிகிறது இப்படியாக பத்து மாத சூலி பெண்ணானவள் பக்குவமாக வந்து கொண்டிருக்கின்ற போது ஆமையா மையான கரையிலே இருந்தாலே அம்மையாகப்பட்ட மையானம் காத்தவள் பேச்சி அம்மா அம்மா மையான பேச்சி அம்மா தில்லைவன பேச்சு மனதிலே நினைக்கின்றார் என்ன என்ன ஐயா நம்முடைய மகன் மாயாண்டி சுடல மாணிக்கப்பன் கைலாசத்தில் பசியும் பட்டினியுமாக இருக்கின்றானே பிள்ளை பசியோடு இருக்கிறானே அதனால மாயாண்டி சுடலையே மையானம் அழைத்தோ மானமாண்ட பணங்களை தின்றுடுவான் பிள்ளை ஆமா ஐயா சுடுகாடு அழைத்தோ மானா சுட்ட பணங்களை தின்றுடுவான் என்று சொல்லி அம்மா என் மையானத்திலே இருக்கும் மையான பேச்சு அம்மையானவள் மனதிலே நினைத்து மையான கரையிலே இருந்து பேச்சி அம்மான் மாயாண்டி சுடலை எப்படி அழைக்கின்ற பாருங்க எப்படி எப்படி அண்ணன் தில்லை வன கழமதில ஏ சுடலவையா ஏ கருத்த பாண்டி சுடல உனக்கு மாண்ட பெண வியாகுதப்பா ஓடியா சுடலையா உனக்கு மாண்ட பெண வியாகுதப்பா ஓடியா சுடலையா சுடல தங்கோ ஆடியா சுடல தங்கோ ஓடியா சுடல ஐயா ஓடியா சுடல ஐயா ஓடியா சுடல ஐயா
சுடுகாடு தன்னதில ஏ சொடலை முண்டா சுடுகாடு தன்னதில ஏ சொடலை முண்டா ஏ சொடலை முண்டா மையான கரையதில ஏ சுடல தங்கோ மாசான சுடல உனக்கு மாண்டே பண வியாகுதப்பா ஓடிய சுடல ஐயா மாண்டே பண வியாகுதப்பா ஓடிய சுடல ஐயா ஏ சுடல தங்கோ ஓடிய சுடல ஐயா ஓடிய சுடல ஐயா ஏ பத்து மாத சூலி பெண்ணா ஏ சுடல ஐயா மாயாண்டி சுடல பத்து மாத சூலி பெண்ணாள் ஏ சுடல சுமண்டா பக்குவமா வியாகுறாள் ஓடிய சுடலை முண்டா பக்குவமா வியாகுறாள் இப்படியாக தில்லைவன பேச்சி அம்மா மாயாண்டி சுடலை முண்டனை அழைக்க அங்க மாணிக்க கைலாச பர்வதத்தில் எங்கள் மாயாண்டி சுடலை முண்டனானவள் அவன் மனதிலே எப்படி நினைக்கின்றான் பாருங்க எப்படி எப்படி என்ன நாமளோ பசியும் பட்டினியுமாக இருக்கின்றோம் நம்முடைய இடத்திலே நம்மளை அம்மையாகப்பட்ட வனப்பேச்சி அழைக்கின்றாள் தில்லைவன பேச்சியம்மா நம்மளை அழைக்கிறாளே என்பதாக மனதிலே நினைத்து இந்த மாயாண்டி சுடலை முண்டை